ஆலோசனை இப்போ தான் நாங்கள் முடிச்சுட்டு வரோம். நாங்கள் அனைத்து நிர்வாகிகளோடு இன்றைக்கி அனைத்து அதிகாரிகளோடு இன்றைக்கி உட்காந்து நாங்கள் வந்து பேசியிருந்திருக்கோம். நாங்கள் பேசி முடிச்சக்கம்பட்டு ஒரு சில பேர் ஒவ்வொரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மாணவர்களுடைய எதிர்காலம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்முடைய மாணவர்களுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆக அதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு நம்முடைய துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் உட்காந்து நாங்கள் பல ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களை நேரடியாக சந்தித்து துறை அதிகாரிகளும் நேரடியாக சந்தித்து நாங்கள் இங்கே என்னென்ன ஆலோசனை நடத்தினோமோ அதை அவர்களும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அதில் அவர் எதை எதையெல்லாம் இப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறாரோ அவருடைய அறிவுறுத்தலின்படி அதற்கான ஏற்பாடுகளாம் செய்யப்படும். ஆக இன்றைக்கு நடந்து முடிந்த இந்த ஆலோசனை கூட்டம் மட்டும் இல்லாமல் நாளையும் நாளை மறுநாளும் இன்னும் சில குழுக்களை அழைத்து பேச இருக்கின்றோம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது மாணவர்களுடைய எதிர்காலம். அதனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவை நாங்கள் விரைவில் அறிவிப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே அது ஒரே மாதிரியாக இருக்குது, நம்ம சொல்லிவிட முடியாது. நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம ஏர்பனில் ஒரு மாதிரி இருக்குது, ரூரல் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பேசும்போது ஆலோசனை கூட்டத்தில் கூட அதையும் கருத்தில் கொண்டு அப்பார்ட் ஃப்ரம் த கல்வி தொலைக்காட்சியை பற்றி பேசாமல் ஏர்பன் ஏரியாவில் இருக்கின்ற நம்ம டீச்சர்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாடம் நடத்த வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கும் அதுக்கான அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். பேண்டமிக் காலமாக இருக்குது, கொரோனா காலமாக இருக்கின்றது. ஆக அதைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்களுக்கு ஏற்றவாறு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக மிக விரைவில் நம்முடைய கழகத்தினுடைய நம்மளுடைய நாட்டினுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அந்த அறிவுறுத்தலின்படி அதையும் நாங்கள் கண்டிப்பாக நான் செய்து காட்டுறோம். இல்லை, இன்றைக்கி நாங்கள் வந்து சில ஆலோசனைகள் செஞ்சுருக்கோம். ஏன்னா மாணவர்கள் இன்றைக்கி வந்து நேரடியாக வர முடியாது. பேசும்பொழுதே நிறையா பாயிண்ட் சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாமே நடத்தினாலும் கூட இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே பேரண்ட்ஸாக தான் இருக்கிறார்கள். நடத்தினா கூட வீட்டில் இருக்கின்ற பெரியவங்கள்டேருந்து அந்த குழந்தை ஒரு கேரியராக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து சப்போஸ் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அது மற்ற குழந்தைகளை பாதித்திடக்கூடாது என்கின்ற என்ன தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இன்றைக்கி ஏசிம்டமேட்டிக் தான் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக அதையும் கருத்தில் கொண்டு முடிந்த வரைக்கும் மக்களுடைய நம்முடைய மாணவர்களுடைய அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பல கருத்துக்கள் இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முழு உருவம் கொடுக்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். 10th அதர் ஸ்டேட்ஸை வந்து கம்பேர் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். நம்ம செக்ரட்டரிஸ் லெவலில் அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேரளா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் பார்த்தோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா 10th 12th அவங்க ஏற்கனவே முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க அதிலிருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. பட் நம்ம இதில் அப்படி கிடையாது. இப்போ 12th பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சிட்டோம், ஆனால் வந்து மெயின் எக்ஸாம் இல்லாமல் இருக்குது. 10th பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த எவாலுவேஷன் எப்படி பண்ணலாம், ப்ரீவியஸ் எக்ஸாம்லேருந்து நம்ம ஏதாச்சும் எடுக்கலாமா, இன்டர்னல் மார்க்ஸ்லேருந்து எப்படி எடுக்கலாமா அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அதற்கும் மிக விரைவில் ஒரு நல்ல தீர்வை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீட்டை பற்றி நாங்கள் இன்னும் அதை பற்றி நாங்கள் பேசவே வரல. நாங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் கிளாஸில் தான் வந்து அதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய கழகத் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து நீட்டுக்கு நாங்கள் என்றைக்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் ஆக அதற்கெல்லாம் தீர்வு காணும் விதமாக எப்படி அறிவு போகிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு கால் எடுக்கணும். எந்த இல்லை, அது வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு ஏற்ப தான் அது கண்டிப்பாக இருக்கும். இல்லை, பயிற்சி கொடுக்கறத பற்றி சொல்லணும்னா அது கால் எடுக்கவே இல்லை, அதனால் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறேன் நான். Thank you. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்போது நடத்துவது என்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றதாகவும் நாளையும் நாளை மறுநாளும் இந்த ஆலோசனை தொடரும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஆலோசனை தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முதலமைச்சர் இறுதி முடிவு எடுப்பார் என்றும் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.